மதுரை வடக்கு. சரவணன் மதுரை வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அஇஅதிமுக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். சமீபத்தில் தன்னை திமுகவில் இடம் கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டவர் டாக்டர் சரவணன். அவர் போட்டியிடுகிறார். தளபதி திமுகவினுடைய முன்னணி நிர்வாகி அவர் திமுக சார்பாக. ஜெயபால், அமமுக, அன்பரசி, நாம் தமிழர், அழகர், மக்கள் நீதி மய்யம். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சீட் கொடுக்காத காரணத்தினால் பாஜகவில் சேர்ந்த சரவணனுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னதாக எதன் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கிறார்கள்? முதல்வர் வேட்பாளர் 20.9, தொகுதி வேட்பாளர் 3.7, கட்சி 3.7, பணம் 6, வாக்குறுதிகள் 8. தொகுதி வேட்பாளரை விட மற்ற எல்லாவற்றையும் விட முதல்வர் வேட்பாளர் இங்கே அதிகமாக இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. சரவணன் சார், டாக்டர் சரவணன் சார், மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஓ, டஃப் ஃபைட் அகைன். அதிமுக 41, திமுக 41, அமமுக 6, நாம் தமிழர் 3, மக்கள் நீதி மய்யம் 5. அதிமுக ஒரு கூட்டணியில தான் போட்டியிடுறார், பாஜக போட்டியிடுகிறார். ஆனாலும் ஒரு வலிமையான போட்டி ஏற்படுத்திக்க இப்பதான் பாஜக சேர்ந்தாரு, என்ன ரீசன்? தனிப்பட்ட செல்வாக்கு வந்து மக்கள் மத்தியில இன்னும் அப்படியேதான் இருக்கு. இன்னும் அது இருந்த கூட்டணியிலேயே, அதாவது திமுகவிலேயே கண்டெஸ்ட் பண்ணியிருந்தானா, கண்டிப்பா அது எந்த தொகுதியில் நின்னாலும், மதுரையில எந்த தொகுதியில் நின்னாலும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பாஜகவில் இணைந்திருக்கிறார், அதனால டஃப் ஃபைட்டா கொடுக்கிறாரு அப்படிங்கிறீங்க, பட் இழுபறியா தான் இருக்குது.